ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா ஸ்பைஸியாக காரசாரமான முட்டை மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மாதிரி உடச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகு உப்பு இந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை நல்லா நுரைச்சி வரட்டும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம முட்டையை அதுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ வந்து முட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து நடுவில் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், இது இறக்கி வச்சுருங்க. அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா ஆறினதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஃப்ரீயாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மெல்லமாக கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரீ ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் பொடியாக நறுக்கின பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம், பெரிய சைஸில் ஒரு கேப்சிகம், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், இது கூட 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு கலரும் நல்லாயிருக்கும், காரம் வந்து நல்லா மைல்டாக தான் இருக்கும். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா லைட்டாக திக் ஆகிடும். இது லைட்டாக திக் ஆனதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா திக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த சிம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம மொட்டை மஞ்சூரியன். ஹோட்டலில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா, ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.